திரும்ப இந்த வீட்டுக்கு வரத பத்தி மட்டும் யோசிக்காத. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது நினைச்சு சந்தோஷப்படு. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீயே என்ன தொந்தரவு பண்ணாத. இல்ல உங்களையே தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன், நான் வாழ மாட்டேன் அப்படின்னா அது உன்னோட விருப்பம். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல மட்டும் நீ இருக்காத. நீ என் லைஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இப்ப திரும்ப வேணும். அந்த நிம்மதியோட வேலைதான் இது. இப்படி எடுத்துட்டு கிளம்பு. அறிவு இருக்கா உனக்கு? பணத்தை தட்டி விடுற, இதை சம்பாதிக்க ஒவ்வொருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா உனக்கு? தயவு செஞ்சு அந்த பெட்டி எடுத்துட்டு வெளியில போ சஞ்சய். வெளியில போவா? ஏன், உனக்கு இந்த பணம் வேணாமா? உனக்கு கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னைய பேச வைக்காத, வெளியே போயிரு. ஐயோ, பத்தலன கேள்வி, இன்னும் வேணா நான் தரேன், ஆனா ரொம்ப ஓவர சீனை போடாத. உன் பணத்தை எல்லாம் தூக்கிட்டு குப்பையில போடு. யாருக்கு வேணும் பணம்? அன்புக்கு விலை கொடுக்கிற பணக்கார இன்னும் இந்த உலகத்துல பிறக்கல சஞ்சய். இந்த பணம் என் கால் தூசிக்கு சமம். ஓ, உனக்கு அந்த அளவுக்கு திமிர் அடிச்சா உனக்கு? பணம் இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா? பணம் இல்லாம வாழ முடியும் சஞ்சய், பாசம் இல்லாம தான் வாழ முடியாது. வீடு முழுக்க பணத்தை அடுக்கி வச்சிருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட உண்மையான பாசத்துக்கு மட்டும்தான் ஏங்கி கிடப்பா. ஏன்னா அது காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு தெரியும். இன்னைக்கு நீ என்னைய எதிரியா பார்த்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். என்னைக்காவது ஒரு நான் பணத்துக்காக ஆசைப்பட்டிருக்கேனா? யார்கிட்டயாவது பணத்துக்காக பழகிருக்கேனா? நீ என்னை எவ்வளவோ காயப்படுத்திருக்க சஞ்சய், அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் உன் மேல வச்சிருக்க பாசம். ஆனா நீ பணத்தை கொடுத்து நம்ம உறவையே அசிங்கப்படுத்திட்டல. ஹீட்டியை எடுத்து நெஞ்சில பாச்சினா கூட வலிக்காது சஞ்சய், ஆனா நீ இப்ப பண்ணது ரொம்ப வலிக்குது. இல்ல, நீ எனக்கு லேண்ட் கொடுத்துருக்க, அதுக்காக தான் கட்டின புருஷன் கிட்ட காசு வாங்கிட்டு நிலத்தை விக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவளா? நான் தான் உறவே இல்லைன்னு சொல்றேன்ல. திரும்பவும் நீ அதே சொல்லி லேண்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் அந்த நிலத்தை உன்கிட்ட குடுக்கறேன்னு சொல்லிட்டேன். அப்பயும் நீ என்கிட்ட பணத்தை பத்தி பேசின. அப்ப நான் உன்கிட்ட என்ன பதில் சொன்னேன் சொல்லு சஞ்சய், என்ன பதில் சொன்னேன்? பணம் வேணான்னு சொன்னேன். என் சூழ்நிலை ஒரு சில உண்மையை மறைக்க வேண்டியதா இருக்கு, பொய்யா நடிக்க வேண்டியதா இருக்கு, அதுக்காக என் குணமே மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல சஞ்சய். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.